சிரிப்பானந்தா வணக்கம். நலம்தானே? அண்ணா கண்ணன் யூடியூப் சேனல் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சிரிப்பு யோகா பயிற்சிகளை நீங்கள் பார்த்து வருவது குறித்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியும் கூட. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பயிற்சி குரு சிரிப்பு, குரு லாஃப்டர். குருவுடைய விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் அதில் இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. சின்ன விஷயங்கள்ல தான் ரொம்ப நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம குருவை வந்து யாராக குருவாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரெண்டு குரு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். ஏற்கனவே தெரிஞ்ச குரு தான், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச குருக்கள் தான், அவங்கள தான் நான் ரெண்டு பேரை அறிமுகப்படுத்த போகிறேன். எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா எப்படி இருக்க முடியும்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லையாங்க. இந்த பயிற்சியில் நம்ம நேரம் நின்றுக்கிறோம், இல்லை நிமிர்ந்து உட்காந்துக்க போகிறோம். சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை தரையில் உட்காந்துக்கலாம், உங்களுக்கு வசதியான இடத்துல உட்காந்துக்கங்க. உட்காந்துட்ட பிறகு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கணும். அதே மாதிரி நிற்கிறதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கிறோம். நின்றுட்ட பிறகு நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வலது கையை நம்மளுடைய தலை மேலே, இந்த இது இருக்கு இல்லையா, உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது கரெக்டாக தலை நடு மத்தியில் தலையில் படட்டும். தொப்பியா இருந்தா இருந்துட்டு போகுது. நடுப்பறை இந்த இடத்துல இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு உறுதிமொழி சொல்ல போகிறோம். கைகள் வந்து எப்படி ஷோல்டர் லெவல்லேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இப்படி திரும்புறது, கரெக்டாக தலையில் நடு தலையில் வச்சிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ரொம்ப முன்னாடி வர வேண்டாம், பின்னாடியெல்லாம் போக வேண்டாம், கரெக்டாக நடுப்பறை இருக்கட்டும் கிட்டத்தட்ட. ஓகே, இப்படி வச்சுட்டு சைட்டாக பார்த்துக்கிட்டு நான் சொல்கிற உறுதிமொழி எடுப்போம். இந்த உறுதிமொழி வந்து, நான் எனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். வெரி கிரேட். அப்படின்னா செஞ்சால் இனிமேல் புது தவறு தான் செய்யணும் அப்படிங்கிறீங்களா? தவறுகள் வந்து ரொம்ப குறைவான தவறுகள் தான் இருக்கான். நம்ம திருப்பி செஞ்ச தவறையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நமக்கு பிரச்சனை கொடுக்கறது எல்லாமே நமக்கு நல்ல தெரிஞ்ச தவறுகள் தானா? அந்த சமயத்தில் செய்கிறப்ப பரவாயில்ல என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோம். அதுதான் பெரும் பிரச்சனைகளை கொடுக்குது. அதனால் புதுசாக வர தவறு கிடையாது. ஏற்கனவே செஞ்ச தவறுகள்லேருந்து நாம் வந்து அதை திருத்திக்க ஒரு சபதம் எடுத்தோம். திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. திருப்பவும் ஒரு முறை சொல்லுவோம், நான் எனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். ஆஹா, வெரி குட். அடுத்தது அதையும் இடது கையை அந்த கை மேலே வச்சு போகிறோம். அதே மாதிரி நடுப்பகுதி. இப்போ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கப்ப அற்புதமான ஒரு போஸ்டர் கிடைக்குது. இந்த போஸ்டரில்
இந்த உறுதிமொழியை எடுத்துப்போம். நான் அடுத்தவரது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கிறேன். முன்னாடி எனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறேன், இப்போது அடுத்தவரது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ ரெண்டு குரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? ஆமாம் ஆமாம். ஒன்று நாமளே, ரெண்டாவது மற்றவங்க. அவ்வளோதான். ரெண்டு குருக்கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். பாடம் கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருந்தபடியே இருந்துகிட்ருப்போம். ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்காது, அறிவு முதிர்ச்சி இருக்காது. ஸோ இப்போவும் நம்ம வந்து இன்னும் சிக்கிமுக்கு கல்லிலேயே இருந்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி பாடங்கள் எடுத்துக்கலன்னா, ஸோ ரெண்டு கையும் வச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நேர் நின்றுட்ட பிறகு நல்ல வலதுலிருந்து இடது எண்டு திரும்பி போகிறோம். அதுக்கப்புறம் இடதுலிருந்து வலதுபுறம் எண்டுக்கு திரும்ப போகிறோம். திரும்புறப்ப லேசாக சிரிச்சுக்கிட்டே திரும்ப போகிறோம். இப்படி வச்சாச்சு வச்சுக்கிட்டு இது மாதிரி உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் எத்தனை டைம் முடியுதோ சும்மா ஒரு அஞ்சு தடவை பண்ணலாமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பத்து முறை பண்ணலாம், காலையில் சாயங்காலம் பண்ணலாம். இதில் வந்து இந்த உறுதிமொழி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி திரும்புகிறப்ப இந்த ஹிப்பில் ஒரு மூமெண்ட்டு, நல்ல ஒரு பெண்டு, எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோது பெண்டு. ரொம்ப டபால் டபால்னு திருப்பாமல் ஒரு எளிதாக அவசரம் இல்லாமல் மெதுவாக செய்யலாம். இந்த சிரிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எப்படி சிரிக்கிறோம், ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி சிரிக்கலாம். நாமளே வடிவமைச்சிக்கலாம். கொஷின் நீண்ட கொஷினாக, ஆன்சர் நீண்ட ஆன்சராக. சில பேர் சில கொஷின்ஸ் ரொம்ப நீண்டதாக இருக்கும், ஆனால் ஆன்சர் வந்து ரொம்ப குயிக்காக சின்னதாக இருக்கும். சில கொஷின்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆன்சர் பக்கம் பக்கமாக எழுத வேண்டியதாக இருக்கும். சில கொஷின் அளவுக்கே ஆன்சரும் இருக்கும், சில கொஷினுக்கு பதில் வந்து வெறும் டிக் மார்க்லேயே முடிஞ்சு போயிடும். சில கொஷினே ஆன்சராகவும் ஆகிப்போயிடும். என்னைக்கிட்ட ஒருத்தர் சொன்னார் ஒரு நண்பர், இந்த கொஷின் தான் சார் ஆன்சர். என்னது கொஷினே ஆன்சரா, எப்படி எப்படின்னு கேட்டேன். அவர் அந்த தோனியிலேயே மாறிடும் பாருங்கள். இப்போ மூன்றாம் உலக போர் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின். அதுக்கு ஆன்சர் பையன் எழுதினானா, மூன்றாம் உலக போர் நடந்தால் உலகம் எப்படி இருக்கும், இருக்கவே இருக்காது, அவ்வளவு அழிந்து போயிடும். நாம் பாருங்கள், மனிதர்களும் வந்து கிட்டத்தட்ட 14 பூமியை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் வச்சுருக்கான். எதுக்காக 14 முறை அழிக்கணும், ஒரு முறை அழிச்சா போதாதா எல்லாம் நாசமாக போயிடுது இல்லையா? நம்ம அழிவுல அவ்வளவு ஈடுபாடோடு இருக்கோம். அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் அழிவை நோக்கி நிறைய எடுத்து செஞ்சிட்ருக்கு. ஆயுத தயாரிக்கிறதுக்காகவே அவன் சண்டைகளெல்லாம் முட்டி விடுறாங்களாம், விற்கணும். கண்டுபிடிச்ச ஆயுதம், துப்பாக்கி, பீரங்கி எல்லாம் விற்கணுமே. அப்போ சண்டை இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் விற்காது இல்லையா? வேணுட்டே தூண்டி விட்டு சண்டைகளெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. நாமெல்லாம் எப்படி அமைதியை தூண்டி விடுறோமோ அதுமாரி அவங்க சண்டைகளை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இறைவா, டாப்பிக்கை விட்டு ரொம்ப ஜாஸ்தி போயிட்டேன். இந்த பயிற்சியை குரு சிரிப்பு, குரு லாஃப்டர், இன்னொரு முறை எல்லாருமா சேர்ந்து செய்வோம். இப்போ கை நல்ல லூஸாக விட்டுக்குங்க, நல்லா ஆழ்ந்த ஒரு உள்மூச்சு எடுத்துக்கோங்க. வலது கையை தலைமையில் நடு தலையில் வச்சுப்போ. நான் எனது தவறுகளிலிருந்து பாடம் கற்கிறேன், இனி அந்த தவறை செய்ய மாட்டேன். வெரி குட். அது மேலே இடது கை. நான் அடுத்தவர்களது அனுபவங்களிலிருந்து பாடம் கற்கிறேன், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். மெதுவா இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி சிரிக்கிறது பார்த்தீங்கன்னா, இது கேள்வி பதிலாக சிரிக்கலாம். ஆ
இது மாதிரி க்வெஸ்சன் ஆன்சராக சிரிச்சோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் குரு லாஃப்டர் உடம்புக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தரக்கூடியது, உங்களுடைய கற்பனை சக்தியை அதிகரிக்கக்கூடியது. வாழ்க வளமுடன்.